ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பிரெட் வச்சு ஒரு சூப்பர்பான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு ஒரு கப் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல சில்லி பவுடர் சேர்த்துக்க போகிறேன். அடுத்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போல பெப்பர்தூள் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போல மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போல கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் பிரெட்டை இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸ்கொயர் மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்சிங்கில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைடும் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மசாலா மிக்ஸ் ஆகணும், அந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணதுக்கப்புறம் நான் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன், அது கூட கோட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சைடும் நல்லா பிரெட் க்ரம்ஸை கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி நான் நிறையா செஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் இதை ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது பேனில் நான் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போது ஆயில் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த மாதிரி டைமில் நான் பிரெட்டை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஆயில் வந்து ரொம்ப சூடாக இல்லாமல் மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போடும் போதே பிரெட் வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ப்ரௌனாக வந்துடும். அதுக்காக மீடியம் ஹீட்டில் இருக்கும் போதே பிரெட்டை போட்டுங்க. ஒரு பெஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் சிக்கன் நக்கட்ஸ்லாம் சாப்பிட்ற மாதிரியே இந்த பிரெட்டும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு சைடும் ஒரே கலர் வர மாதிரி திருப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த பிரெட் ரெசிபி ஸ்நாக்ஸை நீங்கள் கெச்சப் கூட சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஆயில் இல்லாமல் எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயே பிரெட்டை வச்சு இவ்வளோ சீக்கிரமாக ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சித்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.